இப்போ எப்பவும் போல் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி. பாக்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்திருக்கவே கூடாது, நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் இன்னும் இதை விடவே இல்லையா, பேசாமல் இருங்க அத்தை, அதெல்லாம் சரியாயிடும், இது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் வரதை பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நோட் எடுத்து எல்லாமே கணக்கு பண்ணுறாங்க, எவ்வளோ கணக்கு பண்ணாலும் 3 லட்சத்து மேலே வரமாட்டேங்குது அப்படின்னு பாக்யா வந்து செல்விட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பாக்யா வந்து வாக்கிங் போகிறாங்க. செல்வி கேட்குறாங்க, என்னக்கா இவ்வளோ பிரச்சனை இல்லை, வாக்கிங் தேவைதானா அப்படிங்கும் போது பேசாமல் நீ வா, வாக்கிங் போகிறனால இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாக்யாவுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஏன் கொஞ்சம் நல்ல கறியாக வாங்கி சமைச்சிருக்க கூடாதா, கொஞ்சம் கவனமாக சமைச்சிருக்க கூடாதா, ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்களாமே அப்படி இப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. செல்வி வந்து அதனால் என்ன உங்கள் வேலை என்னமோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பேசி விடுறாங்க. ஸோ இதே மாதிரி புராணத்தை படத்தைங்கிறது கோபி வராரு, என்ன ரொம்ப ஜாலியாக வாக்கிங் கிளம்பியாச்சார் ரெண்டு பேரும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நியூஸை பார்த்தோன்னா ரொம்பவே பதறிடுச்சு அப்படின்னு சொல்ல, யார் உங்களுக்கு பதறிடுச்சா, இதை நான் நம்பணும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு பாக்யா பேசுகிறாங்க. இப்போ புரிஞ்சுதா நீ ஒரு பெரிய ஜீரோ, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை, ஒழுங்காக ஹோட்டலில் மூடிட்டு வேலையை பாருன்னு கோபி சொல்ல பாக்யா சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பெரிய சாம்ராஜ்யம் நான் உருவாக்குவேன், சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன், பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் கோபியை வெளுத்து வாங்குறாங்க பாக்யா. கோபி வந்து பேசாமல் போகிறாங்க. செல்வியும் வந்து பயங்கரமாக நீங்கள் பேசாமல் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு கரெக்டாக செல்வி அந்த டைமில் பாக்யா கிட்டே சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் பண்ணது கோபி சாராக இருக்கக்கூடாதாக்கா, அவர் தான் பண்ணியிருப்பாரோ, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல பாக்யா வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது, இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் ஆனந்தன் கோபி அப்படின்னு சீக்கிரமே பாக்யா கண்டுபிடிப்பாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.